ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்புட் செலக்டர். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஜிடெக்கோட ப்ராடக்ட்டு தான், இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்புட் செலக்டர், ஃபோர் சேனல் இன்புட் செலக்டர், ஸ்டீரியோக்கு எல்லாம் நல்லா நமக்கு செட் பண்ண முடியும் ஸ்டீரியோக்கு. இது அதோட ரோட்டரி என்கோடர், ரெண்டு பிசிபி இருக்குது. எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பிசிபி, நல்லாயிருக்கும். நாலு ரிலே இருக்குது, நாலு ரிலேயில் தான் இது ஒர்க் ஆகுது. இப்போது இதில் என்னென்னா, யூஎஸ்பிக்கான ஓன் ஆஃப் ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜிடெக் ப்ராடக்டில் வந்துட்டு யூஎஸ்பிக்கான ஓன் ஆஃப் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு அப்டேஷன் கொண்டு வந்திருக்கோம், இந்த பிசிபிக்கு நல்ல ஒரு அப்டேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, அதுதான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஜிடெக்கோட புது ப்ராடக்ட். புது ப்ராடக்ட் இல்லைனா அப்டேட் பண்ண ஒரு ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். அது நம்ம ப்ராடக்ட் தான், ஃபோர் சேனல் இன்புட் செலக்டர் GT 277. இதோட டீட்டெயில்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு, இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, இதுதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஜிடெக்கோ டிவைஸ். இதுதான் நம்ம மோடிஃபை பண்ண ப்ராடக்ட் GT 227. ஓகேவா, ஃபோர் சேனல் இன்புட் செலக்டர் வித் பஃபர். பஃபரும் இன்பில்ட் பண்ணியிருக்கோம், அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உள்ளே போகும்போது. இதில் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர், இப்போ சைடில் வந்துட்டு ஃபோர் சேனல் இன்புட் செலக்டர் வித் பஃபர் GT 227 வந்து மாடல் நம்பரெல்லாம் இருக்குது. என்னென்ன ஸ்பெக், என்ன ஸ்பெசிஃபிகேஷன், ஒர்க்கிங் வோல்டேஜ் எல்லாம் இதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டிக்கருக்குள்ளே செட் பண்ணியிருக்கோம். உள்ளே போகலாம். என்னென்ன இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாம் போர்டில் வந்துட்டு இன்புட் செலக்டருக்கான சுவிட்சு அண்டு இண்டிகேஷன் எல்இடி, எல்இடி எல்லாமே சிங்கிள் பிசிவில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு அது செப்பரேட் பண்ணியாச்சு. எப்படி செப்பரேட் பண்ணியாச்சுன்னா, இதுதான் செலக்டர் சுவிட்சு, இது எல்இடி. எல்இடி வந்துட்டு செப்பரேட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பீஸில் வந்துட்டு எல்இடி ஓன் போர்டில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ அக்ரலிக் பேனல் செய்வாங்க, அக்ரலிக் பேனல் செய்யும்போது அதில் ஃபிட்டிங்ஸ் போட்டு எந்த அளவுக்கு எல்இடி, இப்போ இதுலேயும் எல்இடி வந்துடும், எல்இடி எந்த அளவுக்கு செட் பண்ணணும்னு போட்டு உங்களுக்கு சோல்டர் அடிச்சுக்கலாம். அப்போது வந்துட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும், உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹைட்டுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எல்இடி எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ கண்ட்ரோல் பிசிபி, RS 210 சுவிட்சு பிசிபி, எல்இடி இண்டிகேஷன், அதுக்கப்புறமா ஆர்சிஎஸ் சாக்கெட்டு நீட்டாக பேக்கிங் பண்ணி ஒரு கவரில் போட்டு தான் மெயின் போர்டு வருது. இதுதான் மெயின் போர்டு. எல்இடிஸும் இருக்குது. ஒரு டயக்ராம் இருக்குது. ஓகே, டயக்ராம் நான் சொல்கிறேன். இதுதான் மெயின் போர்டு, ஃபோர் சேனல் இன்புட் செலக்டர் மெயின் போர்டு. இதில் வந்துட்டு டபுள் சைடு கிளாஸ் போக்சி FR4 மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காம்பவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். ஓகே, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ், இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு யூஎஸ்பிக்கு ஓன் ஆஃப் கிடையாது. இப்போ வந்துட்டு யூஎஸ்பிக்கான ஓன் ஆஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த டைமில் யூஎஸ்பியோட செலெக்ஷன் வருது, ஃபோர் சேனலில் வந்துட்டு மூணு சேனல் இதுவும் ப்ளஸ் ஒரு யூஎஸ்பி இன்புட்டும். யூஎஸ்பி இன்புட்டை வந்துட்டு நீங்கள் எப்போ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமு மட்டும்தான் யூஎஸ்பி போர்டு ஓன் ஆகும். மீதி டைமில் மீதி என்ன, இப்போது இன்புட்டு 1, இன்புட்டு 2, இன்புட்டு 3, அந்த எந்த இன்புட்டில் ஆனாலும் அந்த டைமில் வந்துட்டு ஆஃபில் தான் இருக்கும். யூஎஸ்பி மோடு செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் யூஎஸ்பி MP3 பிளேயரு ஓன் ஆகிடும். இந்த இது நாங்கள் ஏன் அடிக்கிறேன்னா, சில டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஓன் போர்டில் வச்சு மாட்டிக்கிற மாதிரியும், இல்லைன்னா RMC குத்துக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லெங்க் போர்டு வந்துட்டு அப்படியே ஆம்பிளிஃபயர் கேபினில் திறக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா RMC பின் அடிச்சுட்டு வயரிங் அடித்து நீங்கள் கொண்டு போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ அந்த மாதிரி உங்களுக்கு வயரிங் பண்ணலாம். ஒரு 6 பின் RCA-யும் கொடுத்துருக்கு. அப்புறம் கனெக்ஷன், இதுதான் இதோட இன்புட்டு. இன்புட்டு வந்துட்டு இன்புட்டு
டுவெல் வோல்ட்டு டிசி ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்துட்டு 12 வோல்ட்டு டிசி ஓர் ஏசி ரெண்டுமே கொடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்துட்டு யூஎஸ்பி 5 வோல்ட்டு யூஎஸ்பிக்கான 5 வோல்ட் இருக்குது, இதிலே இருக்குது. அப்புறம் யூஎஸ்பிக்கான இன்புட்டு, இது வந்துட்டு சுவிட்சு எல்இடிக்கான கனெக்ஷன். அப்புறம் வந்துட்டு அவுட்புட்டு, ஏன் ரெண்டு அவுட்புட் இருக்குது, ரெண்டு அவுட்புட் இருக்குதுன்னா இதில் வந்துட்டு நாம் பஃபர் சர்க்கியூட்டும் ஆட் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு இன்புட்டு இப்போ யூஎஸ்பியில் இருந்தால் இருக்கலாம், இல்லைனா இந்த 3 இன்புட்டிலேருந்து எந்த இன்புட்டாக இருக்கிறோம், அது வந்துட்டு ஸ்ப்ளிட்டிங் பண்ணும்போது நம்ம இப்போ வந்துட்டு ஒரு சப்பு ப்ரீ இல்லைனா ஒரு டோன் கண்ட்ரோலு லோ பாஸ் ஃபில்டர் இல்லைனா டோன் கண்ட்ரோல் போர்டில் எல்லாம் இல்லை மல்டிப்புளாக ஏதாவது ப்ரீ செக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட அந்த ஸ்ட்ரெங்க்து வந்துட்டு கம்மி ஆகாமல் என்ன அளவுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்குதோ, என்ன அளவுக்கு தான் அந்த கரண்ட் இருக்குதோ அதை அப்படியே டோன் கண்ட்ரோலுக்கும் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற போட ப்ரீக்கு எல்லாமே ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பஃபர் யூஸ் பண்ணுறோம். பஃபர் சர்க்கியூட்டை வோல்டேஜ் ஃபாலோவர்னு சொல்லுவோம். அந்த வோல்டேஜ் ஃபாலோவர் இல்லைனா ஒரு பஃபர் வந்துட்டு இந்த 4 சேனல் இன்புட் செலக்டரில் நம்ம சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு 12 வோல்ட்டு ரிலேக்கான 12 வோல்ட்டு கான்ஸ்டண்டான ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் ப்ளஸ் ஒரு 5 வோல்ட்டு ரெண்டுமே இருக்குது. எஸ்எம்டியில் தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு 20% எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸும் மீதி ஒரு 80% நம்ம த்ரூ ஹோல் காம்பவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஓவராலாக ஒரு போர்டோட இது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இது கூட ஒரு டயக்ராம் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டயக்ராம். இது போர்டு வாங்கும்போதே போர்டு கூட வயரிங் டயக்ராமும் வந்துருக்கும். நெக்ஸ்ட் இது நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் கனெக்ட் பண்ணி எப்படின்னு. இப்போ வந்துட்டு வயரிங் முடிச்சிருக்கோம். வயரிங் எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஆர்எம்சி பேஸு, இதுப்போ ஆர்எம்சி போட்டிருக்குது, ஆர்சியை போட்டிருக்கு, சோரி ஆர்சியை போட்டிருக்குது, எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான் இப்போ போட்டிருக்குது. இது அக்ரிலிக் பேனலு இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸில் அக்ரிலிக் பேனல் ஃபிட் பண்ணிருக்கோம். இதோட ஃபிட்டிங் பாருங்கள். இதுப்போ உள்ள எல்இடிக்குள்ள நம்ம நெய்ம் வர்ற மாதிரி இப்போ லைன் மோடில் தான் கிடக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது இப்போ வந்துட்டு யூஎஸ்பி மோடு லைன் லாஸ்ட் மோடு தான். 4 சேனல் இன்புட் செலக்டரில் வந்துட்டு 4வது இன்புட் தான் இப்போ செட் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு சுவிட்சு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஓக்ஸ் மோடு, இது உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ டிவி அது எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அக்ரலி பேனலில் போட்டுக்கலாம். இப்போ ஓக்ஸ் மோடு வந்துருச்சு. இப்போ டிவி மோடு யூஎஸ்பி இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கு நாங்கள். இப்போ யூஎஸ்பி மோடு வந்தாச்சு பார்த்தீங்களா. யூஎஸ்பி மோடு வரும்போது யூஎஸ்பி நம்ம MP3 பிளேயர் வந்துட்டு ஓன் ஆகுது, கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு மீதி மோடில் யூஎஸ்பியோட ஆஃப் ஆகிடுச்சு, டிவி மோடு, ஓக்ஸ் மோடு, லாஸ்ட் லைன் மோடு, இந்த செக்ஷனில் எல்லாம் ஓஃபில் தான் இருக்குது. யூஎஸ்பி மோடில் ஓன் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு வந்துட்டு எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம், அக்ரலிக் பேனல் போடும்போது செட் பண்ணிக்கலாம். இப்போது நாங்களும் எங்கள் கிட்டேயும் அக்ரலிக் பேனல்ஸ் இருக்குது, நீ கஸ்டமைஸ் பண்ணனா கஸ்டமைஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நீ உங்களுக்கு கஸ்டமைஸாக இல்லைன்னா செட்டிங் பண்ணணும்னா எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் போதும், பேனல்லே இன்பில்டாக கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இதுப்போ உள்ளே வர்ற மாதிரி தான், எங்கள் லெட்டர் வந்துட்டு உள்ளே வர்ற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். எல்இடி உள்ளே வச்சு லெட்டரில் தான் எல்இடி எரியும். அக்ரலிக் பேனலுக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, இதுதான் ஓவராலாக இதோட ஒரு கனெக்ஷன் டீச்சர்ஸ். ரெண்டு ஆர்எம்சி அவுட்புட்ஸ் இருக்குது, ரெண்டுமே சேம் அவுட்புட்டு தான். அவுட்புட்டு 1 அவுட்புட்டு 2 ரெண்டுமே சேம் அவுட்புட்டு தான். பஃபர்னால் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது லோ பாஸுக்கு இல்லைன்னா டோன் கண்ட்ரோலுக்கு எல்லாம் இண்டிவிஜுவலாக இதிலேருந்தே கனெக்ஷன் எடுக்காமல் இண்டிவிஜுவலாக ரெண்டு கனெக்ஷன் அதோடு அது கொடுத்தது தான், அந்த மாதிரி கொடுத்தது தான். ஓகே ஃப்ரெண்ட், இதுதான் நம்ம 4 சேனல் இன்புட் செலக்டரோட ஓவராலான ஒரு வீடியோ. நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.